வணக்கம் திரு அருண். வணக்கம். நமது பண்ணை பெயர் எங்கு அமைந்துள்ளது? நம்ம பண்ணை பார்த்தீங்கன்னா விநாயகர் ஆட்டு பண்ணை. இது ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் தோப்புக்காடுங்கிற தோட்டத்தில் நம்ம பண்ணை இருக்குங்க. சரிங்க. அதாவது விநாயகர் ஆட்டு பண்ணையில் இதுதான் நம்ம சேனலில் முதல் வீடியோ. கண்டிப்பாங்க. இந்த வளர்ப்புக்காக தலைச்சேரி ஆடுகளை வாங்குறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இதனை விற்பனை செய்கிறவங்க எதன் அடிப்படையில் இந்த விலை நிர்ணயம் செய்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு சரியான ஒரு கேள்வி தான் நீங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு கேள்வியே ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஒரு ரெண்டு விதமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்னை மாதிரி பெருநகரங்கள் எடுத்துக்கங்க, ஈரோடு மாதிரி அடுத்தடுத்த நகரங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே கறிக்கான வேல்யூ அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அங்கே எதன் அடிப்படையில் தேவை இருக்குதோ அதை பேஸ் பண்ணி. தேவை இருக்கும், ஆனால் அதுக்கான உற்பத்தி அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இல்லைங்களா? அப்போது அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதே போல தான் இங்கே வந்து அதாவது எங்களுக்கு போக நாங்கள் வெளியில் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடிய தரம் எப்பொழுது பேசப்படுதோ அப்போ அதுக்கான விலை நிர்ணயம் இங்கே வந்து நிர்ணயிக்கப்படுது. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது எவ்வளவோ ஸ்கூல்ஸு எவ்வளவோ காலேஜஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஒரே விதமான படிப்பு தான், ஒரே விதமான கல்வி தான் சொல்லித்தராங்க. ஆனால் அந்தந்த ஸ்கூலுக்கும் அந்தந்த காலேஜஸ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரியே இருக்குங்க. இல்லை கண்டிப்பாக இல்லைங்களா? இதை பப்ளிக்கே யாராவது ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம், ஆனால் ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்த ஓப்பனாகவும் ஒரே மாதிரி காலேஜஸ் ஒரே மாதிரி படிப்பு தான், ஏன் விலை நிர்ணயம்? ஸோ தரம் அங்கே கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் தான் அந்த கல்வியினுடைய தரம். அதே மாதிரி எங்களுடைய பண்ணையில் ஒரு தரமான பொருளை கொடுக்கும்பொழுது அதுக்கு ஒரு நியாயமான விலை தான் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோமே தவிர அதிகப்படியான விலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எங்களை விட அதிகமான விலை நிர்ணயம் இன்னும் அது தரத்தை நான் இது தனியாக மென்ஷன் பண்ண விரும்பல. இன்னும் இப்போ நாங்கள் வந்து எவ்வளோ எண்ணிக்கையில் கேட்டாலும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். தரமும் இருக்கும், அதாவது குவாலிட்டியும் இருக்கும் குவான்டிட்டியும் இருக்கும். ஆனால் அங்கே அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த இடத்த விலை நிலையம் எங்களை விட இன்னும் ஜாஸ்தியாக விற்றுட்டுருக்க பண்ணைகளையும் நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ எங்களுடைய உற்பத்தியினுடைய தரத்தை பொறுத்து எங்களுடைய விலை நிர்ணயம் இருக்கிறத தவிர மற்றபடி வந்து இல்லாத என்ன சொல்கிறது இல்லாத ஒரு விலை நிர்ணயத்தை நாங்கள் கொண்டுட்டு வர கிடையாதுங்க. சரிங்க சரிங்க அருண். அதாவது நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு சின்ன கேள்வி தான். அதாவது ஒரு ஃபேமஸ் ஸ்கூல் இருக்குது, ஒரு சாதாரண ஸ்கூல் இருக்குது. ஸோ ரெண்டு பள்ளிக்கூடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே படிப்பில் தான் படிச்சிருப்பாங்க, ஒரே திறமையாக தான் இருப்பாங்க. அங்கே ஸ்கூல் ஃபீஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலினுடைய பேருக்காக தானே தவிர அங்கே சொல்லி கொடுக்கறதுக்காக இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விநாயகர் ஆட்டு பண்ணைக்காக இந்த விலை அப்படின்னு சொல்கிறதா இல்லை எப்படிங்க? இல்லைங்க, அந்த கேள்வியிலேயே ஒரு பதில் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கான பேருங்கிறது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அங்கே படிக்கிற மாணவர்கள் வந்து நல்ல திறமையான கல்வியாளர்களாக உருவாகி இருந்தால் தான் அந்த ஸ்கூலுக்கு பெருமை வரும். அதே மாதிரி இங்கிருந்து வாங்கிட்டு போன ஆடுகள் வந்து தரமாக வந்திருந்தால் தான் விநாயகர் ஆட்டு பண்ணைக்கு ஆன ஒரு பெயர் உருவாகும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தரமான ஒரு பொருளை கொடுத்தோம்னா அந்த அதுக்கான பெயர் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். ஸோ விநாயகர் ஆட்டு பண்ணையில் வாங்கினா தரமானதாக இருக்கும், தரமானது வாங்குற இடத்துல விநாயகர் ஆட்டு பண்ணையில் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. விவசாய பொருளினுடைய விலையை வந்து விவசாய நிர்ணயம் பண்ண முடியலையேன்னு சொல்லி வலைதளங்களில் வந்து எல்லாரும் வந்து மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே ஒரு விவசாயி தன்னுடைய பொருளுக்கு ஒரு விலை நிர்ணயத்தை பண்ணினால், அது விவசாயமோ விவசாயம் சார்ந்த தொழிலோ நிர்ணயம் பண்ணினா இவங்க யார் இவ்வளோ விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு? என்னுடைய பொருள் நான் இதை அதுக்கு அப்பாற்பட்ட பதிலுங்க, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யாரும் நீங்கள் பார்க்குறவங்க வந்து இது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வர விவசாயம் சார்ந்த தொழிலை பண்ணுறேங்கிற ஒரு விவசாயிங்கிற ஒரு கர்வத்தில் பேசுகிறேன்னு கூட நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு விவசாயிக்கு தன்னுடைய பொருளை விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னா அப்போ யாருக்கு அந்த உரிமை இருக்குது? அதாவது அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் சைடில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் எடுத்துக்கோங்க, கொடியாடுகள் தான் அங்கே வந்து ஃபேமஸ், எல்லாமே மேய்ச்சல் முறைக்கு தான் போகும். கண்டிப்பாங்க. நீங்கள் வந்து இறைச்சிக்காக வாங்கினாலும் சரி இல்லை வளர்ப்புக்காக வாங்கினீங்கனாலும் சரி, சரிங்க, விலையில் பார்த்தீங்கன்னா சற்று ஒரு 50 ரூபா கிலோவுக்கு முன்ன பண்ண இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த தலைச்சேரி ஆடுகளுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக தானே பேசப்படுது, என்ன காரணங்க? எல்லாமே கடைசியில் கறிக்காக தானே போகுது. இப்போ ஒரு விஷயம் அதில் தெளிவாக சொல்லிக்கிறேங்க. நான் பண்ணை ஆரம்பிக்கும் பொழுதும் நான் வந்து கறிக்கான தேடுதல் அப்படிங்கிறதுல தான் இதை ஆரம்பித்தேங்க. பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது ஏன் வந்து தலைச்சேரி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை காரணமாக தான் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். நான் சூஸ் பண்ணதுக்கான காரணமும் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பால் கொடுக்குற திறன் அதிகம், அடுத்தது உங்களுக்கு வந்து குட்டின்ற தன்மை அதிகம், மூணு குட்டி போடுது,
பால் இருக்கு. நாலு குட்டி போட்டாலும் ஒரு மாதத்திற்கான பால் தன்மை இருக்கிற அளவுக்கு பால் இருக்குது தரமான ஆட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை குட்டி போட்டு முடிச்சு அடுத்த தடவை குட்டின்றதுக்கான கால அவகாசம் இரண்டு மாதங்கள், 60 நாட்கள் இருந்து 90 நாட்கள், 2 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள்ள வந்துருது. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தலைச்சேர்வை தேர்வு செய்கிறோம். இந்த இடத்துல வந்து இதெல்லாம் இருக்கிற இடத்துல அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக படலை எனக்கு. அப்போ நான் பார்க்கலையே இதை எதை இப்போ நாங்கள் சொல்கிறோம். அதாவது ஒரு இடத்துல அதிகப்படியான பாசிட்டிவிட்டி இருக்கும் பொழுது, அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல தரம் இருக்கிற இடத்துல அதுக்கான விலை நிர்ணயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் நாட்டாட்டையோ கொடியாட்டையோ நான் தவறு சொல்ல விரும்பலை. இப்போ அந்த மாதிரி ஆடுகள் வந்து நம்ம எடுத்து நீங்கள் பண்ணும்போது 7 மாதம் 8 மாதத்தில் ரீச் ஆகிறத இது 4 மாதத்துலேயே வந்துடுது. இந்த 4 மாதத்தில் வந்துடுது. இது ஏதாவது வந்து என்ன சொல்கிறது, பிராய்லர் மாதிரி கலப்பு தீவனங்கள் கொடுத்து, ஏதாவது கலப்பு தீவனம் சொல்கிற கெமிக்கல்ஸ் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்த்துவாங்கன்னு. நீங்கள் வந்து காலையிலேருந்து நம்ம பண்ணையில் பார்த்துருப்பீங்க என்ன வகையான தீவனம் கொடுத்துருக்கேன். இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பசுந்தீவனமும், ஈவன் பசுந்தீவனத்தில் கூட ரசாயனங்கள் போட்டு உற்பத்தி பண்ணாத பசுந்தீவனமும் நம்ம நார்மலாக தேங்காய் புண்ணாக்கு தவறக்குறனை கோதுமை தோடு இந்த மாதிரி அடர் தீவனத்தையும் கொடுத்து தான் நம்ம வளர்த்துறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பால் திறன் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் வந்து குட்டிகளினுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாகுதே தவிர அந்த வளர்ச்சி விகிதம் அடிப்படையிலேயே இந்த தலைச்சேரியினுடைய விலை நிர்ணயம் ஃபிக்ஸ் பண்ணுதுங்க. அதாவது தலைச்சேரி ஆடுகளின் தேவை அதிகமாக இருக்குது, அதனால் ஒருவேளை இந்த விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை தலைச்சேரியோட தேவை அதிகம்னு சொன்ன சோ இல்லை தேவைங்கிறத விடுங்க, எவ்வளோ தேவைகள் வந்தாலுமே அந்த தரம் இருந்தால் மட்டும்தாங்க, தரத்துக்கு தான் இங்கே வேல்யூ. நீங்கள் நான் திருப்பியும் சொல்கிறேங்க, 1000 பள்ளிகள் வந்தாலும் ஒரு பள்ளிக்கு அந்த மதிப்பு இருக்குது, அந்த பள்ளியினுடைய தரமான கல்வி. அதே மாதிரி நான் இப்போ சொல்வேன், 1000 பண்ணைகள் வந்தாலும் எங்களுடைய தரத்தில் குறைவில்லை அப்படின்னா எங்களை நோக்கி வர வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அதுக்கான ஒரு விலை நிலையம் இருக்க தான் செய்யுது. இப்போ கறிக்கு ஒரு 350 ரூபா 350 ரூபாய்க்கு போச்சுன்னா இதுக்கு வந்து 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா, ஒரு 100 ரூபா வித்தியாசம். ஒரு தரத்துக்கு அந்த அளவுக்கு கூட வித்தியாசம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருப்பியும் சொல்கிறேங்க, அடிமாட்டுக்கு போகிறதும் போகுது, கரவ மாட்டுக்கு வரது வருது. கறவை மாட்டுக்கு வர்றதுக்கு விலை நிர்ணயம் தனி, கறிக்கு போகிற மாட்டுக்கு விலை நிர்ணயம் வேறு. அதே மாதிரி தாங்க கண்டிப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இறைச்சிக்கு அதிக அளவில் ஆடுகளுடைய உற்பத்தி அதிகமாகும் போது கசாப்பு கடைக்காரங்க கம்மியான விலைக்கு எடுக்கிறாங்க, இதுவே வளர்ப்புக்குன்னு போகும்போது தரம் தான் இங்கே பேசுதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக வளர்ப்புக்குன்னு போகும்போது தரம் கண்டிப்பாக தரம் பேசப்படுது. இப்போ ஒரு புரட்டாசி மாதத்தில் அப்போ அந்த ஒரு சந்தையில் விலை வந்து குறைவாக தான் அந்த இடத்துல ஆடுகள் விற்கும். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் கறிக்கடையில் அந்த அப்போ வந்து விலையை குறைக்கிறது கிடையாது. அதே சமயம் தீபாவளி அப்போ வந்து ஆடுகளினுடைய என்ன சொல்கிறது, ஆடுகள் விற்கக்கூடிய விலை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இறைச்சியினுடைய மதிப்பு சற்று கூடுதலாக கூட அந்த எனக்கு ஏறி இருக்கும். ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே இடத்துல விவசாயி அதை செய்தால் அந்த இடத்தில் அவனை ஒரு தவறாகத்தான் இந்த உலகம் சித்தரித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திருப்பியும் சொல்கிறேங்க, இந்த தரமான பொருட்கள், அது ஆடாகட்டும் மாடாகட்டும் கோழி ஆகட்டும், ஒருத்தர் தரமான பொருள் நல்ல குவாலிட்டி ஆஃப், அதாவது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கொடுக்குற இடத்துல கொஞ்சம் விலை நிர்ணயம் இருந்தால் அதில் தவறில்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒருவேளை உங்களை போல அதிகப்படியான பண்ணையாளர்கள் வந்து ஆரம்பித்து நல்ல தரமாக உற்பத்தி பண்ணும்போது கண்டிப்பாக வாங்குவதற்கு ஆட்கள் கம்மியாக இருக்கும்போது இதனுடைய விலை குறையும் அல்லவா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, இது திருப்பியும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் என்னால் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியல. ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டட் ப்ராடக்ட் 1000 பிராண்ட்ஸ் வந்தாலும் அந்த பிராண்டடுக்கு உண்டான வேல்யூ இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய ஆடுகள் தரமானதாகவும் என்ன சொல்கிற தரம் அப்படிங்கிறது வந்து ஒரு எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல குட்டி என்ன தன்மை, அந்த குட்டிகளுக்கு தகுந்த பால் கொடுக்குற தன்மை, ஒரு நல்ல உடல் வாகு கொண்ட ஆடுகளாக நான் அந்த தரத்தை கொடுக்கும் பொழுது எவ்வளோ பண்ணைகள் வந்தாலும் எனக்கு என்னுடைய பண்ணைக்கான தரம் குறையாது இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான விலை நிர்ணயம் கண்டிப்பாக மாறாதுங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய பண்ணை மட்டும் நான் சொல்ல, ஒவ்வொரு பண்ணையாளர்களும் சரி அல்லது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிங்க, தரம் அந்த இடத்தில் சிறப்பாக இருந்தால் அதற்கு காம்படிஷனாக எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான என்ன சொல் அவங்கள வந்து மக்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க. அதாவது நீங்கள் தரமான ஆடுகளை வந்து உற்பத்தி செய்கிறீங்க, பார்த்தோம், தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவான வீடியோக்கள் நம்ம எடுக்க தான் போகிறோம். அதாவது மக்கள் மத்தியில் பரவலான கருத்து என்னென்னா, விலை குறைவாக இருந்தால் தானே அதிகப்படியான பண்ணைகள் வாங்கி அதை உருவாக்க முடியும். 10 வருடம் ஆகியும் இன்னும் தலைச்சேரி வந்து கேரளாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து பல இடங்கள் இருந்தாலும் வந்துட்டுருக்கு, அப்போ உற்பத்தி ஆகலையே, அப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா தானே பார்க்குறாங்க. அதாங்க, இது ஒரு சூப்பரான கேள்விங்க. நான் இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நான் இன்றைக்கி வந்து இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. 12 வருஷத்தில் மொதல் 4 வருஷம் எனக்கு என்னை யாருன்னே இது தெரியாது. இந்த தொழிலில் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் என்னை விட வளர்ந்துருக்குவீங்களா, அப்போ வளர்ந்துருக்குவீங்களா பார்த்து எனக்கு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு வளரணுங்கிற ஒரு உத்வேகமும் ஒரு வேகமும் இருந்துச்சு.
எங்கிட்ட நடக்கிற தப்பெல்லாம் என்ன தப்பு எதனால் தப்புன்னு சொல்லி அந்த தப்பை சரி செய்யறதுக்கான முயற்சியிலேயே தானே நான் திருப்பி திருப்பி இருந்தேனே தவிர அவங்க எப்படி முன்னேறிட்டு இருக்காங்க, ஏன் நம்மளால் முன்னேற முடியல, அப்போ வந்து அவங்கதான் முன்னேறிட்டே இருப்பாங்களா அப்படின்னு அவங்கள நோக்கி நான் கணைகளை வீசவில்லை. என்னோட எங்கிட்ட என்னுடைய தரத்தை எப்படி உயர்த்த முடியுமோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக நான் வளரணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும், நான் என்னோட தரத்தை நான் உயர்த்தி காட்டணும். அதாவது பத்தோட பதினொன்னா போகாம பத்துல ஒன்னா இருக்கணும்னு பாக்குறீங்க? கண்டிப்பா பத்துல ஒன்னா இருக்கணும், அது சிறப்பா இருக்கணும்னு நினைச்சேன். அந்த சிறப்பு அடையறதுக்கு இன்னைக்கு 11-10 வருஷம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இன்னைக்கு யாருக்கும் பொறுமையும் இருக்க மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு நான் எங்களை மாதிரி பண்ணையாளர்கிட்ட ஆடு வாங்கிட்டு போறாங்கன்னா வாங்கிட்டு போன 6 மாத காலத்துல ஒருத்தர் வந்து அதே விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல தான் பார்க்கப்படுற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு இதுக்கு ஒரு நீங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், வேறு எக்ஸாம்பிள் சொல்லாமல் எனக்கு இதுக்கு வந்து எப்படி கொண்டு போகிறதுனு எனக்கு தெரியல. ஒரு 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 இன்னைக்கு சினி ஃபீல்டு எடுத்துக்கோங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், அவர் வந்து கோடியில் சம்பளம் வாங்குறது கொடுத்தா தயாரிப்பாளர் கொடுத்து ரெடியாக இருப்பாங்க. ரெண்டு படம் நடிச்சுட்டு 4 கோடியில் சம்பளம் வாங்க கேட்டால் கொடுப்பாங்களா? இல்லை, தேசிய விருதே வாங்கியிருக்கட்டும், ஆனால் அதை வந்து என்னென்னா இன்னும் அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா இன்னும் நல்லா அவர் மென்மேலும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஃபார்மில் ஒரு லெவலுக்கு அச்சீவ்மெண்ட் ரீச் ஆகணும் அப்படின்னா, ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எங்களை விட ஏன்னா இப்போ நான் மட்டும்தான் இந்த இடத்துல பெட்டராக இருக்கும்னு நான் சொல்ல வரல. என்ன வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உண்டு. என்னை காட்டிலும் திறமையான பண்ணைகள் இன்னும் உருவாகலாம், அதில் நான் சொல்ல வரல. ஆனால் என்னுடைய திறமையை நான் குறைச்சிக்க விரும்பலை. என்னை விட திறமைசாலையில் கண்டிப்பாக உருவாகலாம். அப்படி உருவானால் அவங்கள கண்டிப்பாக நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன். அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறத விட அவங்கவுங்ககிட்ட என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத, எங்கிட்ட என்னென்ன விஷயத்த மாற்றினா அவங்கள விட நான் முன்னேற முடியும், அடுத்தவர்களுடைய குறைகளை காணாமல் தன்னுடைய நிறைகளை அதிகரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பண்ணை சிறப்பானதாக வந்து அமைங்கிறதுல என்ன சொல்கிறது ஐயமே கிடையாது. சரிங்க, அடுத்தது கடைசியாக ஒரு கேள்வி இந்த தலைப்பில். இப்போ தலைச்சேரி ஆடுகளுக்கு தாயகம்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஆமாங்க, அங்கே இருக்கிற ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ஆடு அந்த பல்லையாட்டை விட கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். ஆனால் நமது இடத்துல இருக்கிற ஆடுகள் எல்லாமே ஹெவி சைஸாக இருக்குங்களே, எப்படி இது? ஏதாவது இந்த செலக்டிவ் ப்ரீடிங்னு சொல்கிறாங்களே அது போல் பண்ணுறீங்களா, எப்படிங்க? இல்லைங்க, இது தலைச்சேரி ஆடு தானா இல்லை வேறு என்னன்னு சொல்லுங்களேன், ஏன்னா அந்த ஒரு டவுட் இருக்குது. இல்லைங்க, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அது சில பேர் வந்து நம்ம பேரண்டல் ஸ்டாக் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஏதாவது ஸ்பெஷல் தீவனம் கொடுக்குறாங்களோ நம்மளுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தான் எனக்கு சாட்சியை எடுத்துக்க முடியும். ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கான தீவனங்கள் என்னென்ன தீவனம் வச்சுருக்குறோம், என்னென்ன இன்னும் என்ன சொல்லப்போனால் ஒரு சப்ளிமெண்ட்ஸ் கூட நாங்கள் கொடுக்குறது, அதாவது ஒரு சத்து டானிக்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறதில்ல. நார்மலான அடர் தீவனமும் தூய்மையான பசுந்த தீவனம், ரசாயனங்கள் உரங்களால் விளைவிக்கப்படாத பசுந்த தீவனங்கள் தான் நம்ம கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறோம். ஒரு இந்த இடத்துல ஒரு தெளிவான விஷயத்தை சொல்கிறேன், நம்ம ஆடுகள் எல்லாமே பெரும்பாலும் ஆடுகள் இப்போ ஒரு பெரிய ஷெட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 40 ஆடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 40 ஆட்டில் ஒரு 30 ஆடு 7 வயசுக்கு குறையிலாமல் இருக்குங்க, சரிங்களா? 7 வயசு ஆகும் பொழுது அதனுடைய முழுமையான உடல் எடையை நம்ம என்ன சொல்கிறது அடைஞ்சிருக்கும். இப்போ ஒரு முழுமையான உடல் எடைங்கும் போது 65 கிலோ 70 கிலோ 75 கிலோ அடைஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற வந்து காலகட்டத்தில் 3 வருஷம் ஆனாவே அது வயதான ஆடுன்னு சொல்லி முத்திர குத்தி அதை கறி கணிச்சிடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒருத்த 30 வயசுலயே அவன் வந்து வாழ தகுதி இல்லாதவன்னு சொல்லி அவனை ஒதுக்குற மாதிரி, ஒரு 30 வயசுல திறமையா அவனால் உழைக்க முடியும். அதே மாதிரி 3 வயசுலேருந்து 7-8 வயசுக்குள்ள ஆடுகள் அது திறமையான குட்டிகள் ஈனும் அப்படிங்கிறத வந்து 100% ஆணித்தரமா என்னால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆடுகள் வச்சிருக்கும் பொழுது 7-8 வயசுல ஆடு வச்சிருக்கும் பொழுது அதுக்குண்டான மெச்சூரிட்டி நீங்க பாக்குறீங்க, சரிங்களா? இங்க ஆனா வந்து அந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும் இங்க யாரும் வந்து அதை வச்சிருக்க தயாரா இல்லை. ஸோ இதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. ஆடு தோராயமா ஒரு 65 கிலோ வருங்க. பெட்டையாடு என்ன வயதுங்க? 10 வயசு ஆச்சுங்க. 10 வயசு 2011 இது பிறந்ததுங்க, இன்னைக்கு 2021. அதாவது இது போல தரமான பெட்டையாடுகள் இருந்துதான் நல்ல ஒரு வர்க்கமுள்ள குட்டிகள் எடுக்க முடியும். கண்டிப்பா எடுக்க முடியுங்க. இதனுடைய ஒரு ஒரு 3 பேட்சுக்கு முன்னாடி பிறந்த கிடா. சரிங்க, இந்த கிடாங்களா? இந்த கிடாங்க, இதனோட குட்டி. இப்ப அது பாத்தீங்கன்னா அந்த ஆடு அதனோட குட்டி அது. சரி, அதே போல கிடாக்களையும் வந்து 6 பல்லு இல்ல ஒரு 3 வயதுலயே மாத்தணும்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க? 100% தவறான ஒரு கருத்து. 6 பல்லு ஒரு 11-12 மாசம் அப்படிங்கறத 2 பல்லு வரும், 1.5 வயசுல 4 பல்லு வரும், 2 வயசுல 6 பல்லு வரும்.
ரெண்டு வருஷத்துல ஒரு கிடா மாத்தணும்னா ஒரு என்ன சொல்ல போனா பதினோரு மாசத்துலதான் வந்து பத்து மாசம் பதினோரு மாசத்துல அதுக்கு எபிலிட்டியா வரும். ஒரு ஆட்டை கிராஸ் பண்ணி அதுக்கு அதனோட குட்டிகளை வந்து எபிலிட்டியா கொடுக்குற அந்த வயது தருணமே வந்து பதினோரு மாசம் தான். அது ஒரு வருஷத்துக்குள்ள அதனோட ஆயுட்காலத்தை முடிக்கிறதே வந்து ஒரு தவறான விஷயம் தான். நான் திருப்பியும் சொல்றேங்க, ஒரு கிடாய்னா அதுக்குன்னு தனியா ஒரு செப்பரேட்டான ஒரு அறை வச்சு அதுல அதுக்குன்னு தனி ஃபீடிங் கொடுத்தால் மட்டுமே இந்த அளவுக்கு வரும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும், ஏன்னா நீங்க அங்கேயே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அது மழை கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தனால அதை முழுமையா சொல்ல முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடுகள் உங்க இடத்துல இருக்கிறது வந்து நான் இன்னும் நல்லா பெரிய சைஸா இருக்குன்னு அதுக்கு ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா தனி கொட்டில் முறை, ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனி அறைகளாக கொடுத்து நம்ம அதில் வச்சிருக்கோம். இது வந்து நான் என்னோட சொந்த முயற்சியில இப்படி ஆடுகள் வளர்த்துனா ஒரு நல்ல விதமா வளர்த்த முடியும்னு நான் என்னோட சொந்த யோசனையில ஒரு முயற்சி செஞ்சது. இதனால வந்து ஒரு ஆட்டுக்கு கிடைக்கக்கூடிய தீவனம், இப்போ மொத்தமாக விட்டுருந்தீங்கன்னா சண்டை போட்டு உனக்கு கம்மியாக கிடைக்கும், உனக்கு எச்சா கிடைக்கும். பட் இது கொடுக்கும்போது ஒரு ஆட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோமோ, மூணு கிலோ நாலு கிலோ பசு தீவனமாக முழுமையாக அதுக்கு போய் சேரும். அப்போ அந்த ஆடினுடைய ஹெல்த் எப்பவும் பாதிக்கப்படாமல் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு முக்கிய காரணமாக கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஆடுகள் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு. சரிங்க, அதாவது வளர்ப்புக்கேற்ற ஆடுகளை விலை நிர்ணயம் செய்யறது வந்து பண்ணையாளர் தான், அதுக்கு காரணம் வந்து தரம்னு சொல்றீங்க. கண்டிப்பா தரம் தாங்க. கண்டிப்பாங்க, உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. நன்றி.